சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் இந்த மாதிரி வாங்கி மசாலாலாம் போட்டு நான் ஊற வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மசாலா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எரிச்சி மசாலா போட்டு, கரும் மசாலா எல்லாம் போட்டு, மிளகு தூள் எல்லாம் போட்டு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். அதுக்கு வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன். இது வந்து பட்டை சோம்பு சீரகம் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது சோம்பு சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளேயே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சிட்டு நான் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே அந்த கோழியில் பிசைஞ்சிருக்கேன். நான் இது கூட கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நல்லா நம்ம அதை வதக்கி வச்சுக்கிறேன். இப்போ நான் அந்த பிசைஞ்சிருக்க சிக்கனையும் வந்து அந்த சேர்த்துக்கிறேன். இது பொரிச்சுட்டு தான் கறி வைக்கணும்ட்டு குழம்பு வைக்கணும்னு வச்சேன். கடைசியில் வந்து இங்கே திங்கக்கிழம பசாறு இருக்காது, அதனால் நான் பொரிக்கலை, சும்மா சாதாரணமாக வைக்கிறேன். ஆனால் இதுவும் நல்லாயிருக்கும், நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் அது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கோழிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அப்புறம் வெங்காயம் வதக்கிறதுக்கும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நான் இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். நான் இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு நம்மளால் கலர் விட்டு மூடி வச்சுருவோம். நல்லா பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்குது. இது ஈஸியாக செய்யலாம். புதுசாக இப்போ தான் சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம சிக்கனை வாங்கிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம்னா வெங்காயம் தக்காளி நறுக்கி போட்டுட்டு நம்ம வைக்க தாளித்து கொட்டுறது தான். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு, இந்த மாதிரி நம்ம இருக்கிற டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம அதை இறக்கிட வேண்டியது தான். இப்போது நான் வந்து மேலே கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு. நான்மே சிக்கன் பொரிக்கணும். ஒரு சின்ன ஒரு வெளில போயிருக்காரு, அதனால சிக்கன் அவர் வந்தாலும் தான் பொரிக்கணும். பொரிச்சுட்டு நான் காய் செய்யணும். ஓகே, சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு. சிக்கன் பொரிச்சிருக்கேன், கேபேஜ் கேரட் போட்டு பரட்டியிருக்கேன், அப்புறம் பீன்ஸ் பரட்டியிருக்கேன், வெள்ளை ரைஸு, ரசம். இது நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.